வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக பக்கோடா போடுறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு ஒரு ஸ்பூன், தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து தண்ணி கலந்து நல்லா மாவு பதத்தில் பக்கோடா போடுறதுக்கு தேவையான அந்த மாவு பதத்தில் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோட காலிஃப்ளவரை துவச்சி அப்படி எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததும் எடுத்துருங்க. சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குக்கிங் தமிழ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.